டிடிசிவி நேர்களை அனைவருக்கும் வணக்கம். ஜூன் மாத ராசி பலன், ஜூன் மாத ராசி பலனை டீட்டெயிலாக உங்களோட நான் இப்போ ஷேர் பண்ணுறேன். ஒவ்வொரு ராசிக்கும் உண்டான அனைத்து விதமான தரப்பினர்களுக்கும், அதாவது ஏஜ் வைஸ் என்னென்ன பலன்களுக்காக காத்திருக்கீங்களோ அத்தனை பலன்களும் எப்படி இருக்கும் டீட்டெயிலாக உங்களோட ஷேர் பண்ணுறேன். 700,000+ அதிகமான சப்ஸ்கிரைபர்ஸ் ஃபாலோ பண்ணிகிட்ருக்காங்க. நீங்களும் சப்ஸ்கிரைப் பண்ணீங்க, சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸோட ரிலேட்டிவ்ஸோட ஷேர் பண்ணுங்கள். சிம்ம ராசி ஜூன் மாத பலன்கள். ஜூன் மாதத்தை பொறுத்த வரைக்கும் சிம்மம் அப்படிங்கிற ராசி எந்த அளவுக்கு சாதக பாதக பலன்களை வந்து இருக்கிற டீட்டெயிலாக பார்ப்போம். மற்ற ராசிகளை கம்பேர் பண்ணும்போது சிம்மம் இந்த மாதம் பரவாயில்ல, சேஃப். செவ்வாய் மற்றும் சனி, ராகு மற்றும் கேதுவுடைய இந்த அசுப கோள்களுடைய ஆதிக்கம், இந்த நெகட்டிவ் கிளாஷஸ், நெகட்டிவ் வைப்ரேஷன்ஸ், இதோடைய தாக்கம் சிம்மத்துக்கு கொஞ்சம் குறைவு தான். அதுக்கு ரெண்டு காரணம். ஒன்று, இந்த மாதத்துடைய துவக்கம் சிம்மத்துக்கு அதிபதியான சூரியன் ரிஷபத்தில் இருப்பதால் மந்த்துடைய ஃபர்ஸ்ட் ஆஃப் 16ஆம் தேதி வரையில் இந்த சிம்மத்துக்கு அதிபதியான சூரியன் ரிஷபத்தில் இருப்பதால், அதுவும் உங்களுக்கு வந்து பலம் பொருந்திய தசம கேந்திரம் சாரம் சொல்லக்கூடிய 10வது இடத்தில் இருப்பதால் இது ஒரு சேஃபான ஒரு இடம். சனி மற்றும் கேது அந்த சிம்மத்தை பொறுத்தவரைக்கும் 5ஆம் இடம். இந்த 5ஆம் இடங்கிறது உங்களுடைய மனம், உங்களுடைய பூர்வ ஜென்ம புண்ணியம். இந்த இடத்துல சில குழப்பங்களை மனரீதியாக ஏற்படுத்துமே தவிர விளைவுகள் பெருசாக கொடுக்காது. உங்களுக்கு 11th house சொல்லக்கூடிய லாபஸ்தானத்தில் அசுப கூட்டணிகளான செவ்வாய் மற்றும் ராகு, எதிர்பார்க்காத பதவி உயர்வு, எதிர்பார்க்காத ஒரு அதிர்ஷ்டம். அதாவது இது எப்படின்னா, ஒருவனுடைய கெடுதலால் இன்னொருவனுக்கு ஆதாயம் கிடைக்குதுன்னு சொல்கிறோம் பாருங்க, அந்த மாதிரி ஒரு அமைப்பு இந்த சிம்மத்துக்கு இந்த மாதம் உண்டு. எதிர்பார்க்கக்கூடிய நல்ல பலன்களில், வளர்ச்சிகளில், முக்கியமாக அரசாங்கத்துறை அரசியல் துறையில் திடீர் வாய்ப்புகள் உருவாகக்கூடிய ஒரு காலம் இந்த சிம்மத்துக்கு உண்டு. ஸோ சிம்மம் ஒரு ஃபேவரபிளான மந்தை நம்ம எடுத்துக்கலாம். இன் டர்ம்ஸ் ஆஃப் கரியர், ஜாப் ஆஸ்பெக்டில் பார்க்கும்போது சில டிஸாட்டிஸ்ஃபேக்ஷன் இருந்தாலும், ஒரு அன்சாட்டிஸ்ஃபைடு ஜாப் ஒர்க் நேச்சர் இருந்தாலும் கூட பரவாயில்ல, மற்றவங்களை கம்பேர் பண்ணும்போது உங்களுக்கு ஒரு சேஃப் ஜோன் ஜாப்னு ஒன்று இருக்குது. ஒரு க்ரோத்துக்கு வந்து நெக்ஸ்ட்டு பிளான் பண்ணுறதுக்கு இது ஒரு இனிஷியேஷனாக இருக்கலாம், இல்லை இது வந்து உங்களுக்கு ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் கெய்னிங் டைமாக இருக்கலாம். அந்த அளவில் இந்த சிம்மம் இந்த மாதம் ஒரு ஃபேவரபிள் மந்தாக நம்ம எடுத்துக்கலாம் கரியர் டேர்ம்ஸில். பிஸ்னஸ் டேர்ம்ஸை பொறுத்த வரைக்கும் நோன் சோர்ஸை விட அன்னோன் சோர்ஸ்லேருந்து திடீர்னு வந்து ஒரு ஃபேவரபிள்ஸ் நடக்கிறதுக்கு சான்சஸ் உருவாக ஆரம்பிச்சிடும். ஸோ அன்னோன் அன்எக்ஸ்பெக்டட் ஏரியாவிலேருந்து உங்களுக்கு வந்து திடீர் வரவு, திடீர்னு ப்ராஜெக்ட்ஸ் கிடைக்கிறதுலாம் சான்சஸ் ஆர் வெரி ஹை. நோன் சோர்ஸில் நிறைய டிலேஸ் நடக்கிறதுக்கு சான்சஸ் இருக்குது. அதுக்கு காரணம் உங்களுக்கு இந்த 5th house சனி மற்றும் கேது கூட்டணியால் தெரிந்த வட்டத்துக்குள் உங்களுடைய தொழில் வாழ்க்கை சில சிரமங்களை கொடுக்கலாம். குரு வக்ரமடைஞ்சு பின்னோக்கி வந்துக்கிட்டே இருக்கார். 4ஆம் இடத்தில் குரு. நீங்கள் சப்போஸ் இந்த இயருடைய பிகினிங்கில் ஏதோ ஒரு பிளான் பண்ணியிருங்க, ஒரு வீடு ஷிஃப்ட் பண்ணணும், இல்லைனா ஒரு வெஹிக்கிள் வாங்கணும், அந்த மாதிரி பிளான் இருந்திருந்ததுன்னா, இல்லை சேஞ்ச் ஆஃப் பிளேஸ் ஆர் சேஞ்ச் ஆஃப் ஹவுஸ் ஏதாவது பண்ணணும் பிளான் இருந்தால், அதெல்லாம் இந்த சமயம் நடக்கக்கூடிய பலன்கள் உண்டு. சூரியனை குரு பார்ப்பதால், இந்த மந்தோடைய பிகினிங் பாருங்கள், சூரியனை குரு பார்க்கும் அந்த பார்வை உங்களுக்கு ஒரு சுபம். இன்னொன்று, 5ஆம் தேதி ஜூன் மாதம் சுக்கிரன் இடம் பெயர்ச்சி அடைந்து மாலவிய யோகம் என்று ஒரு யோகம் இருக்குது, அந்த யோகத்தை செயல்படுத்தும். ஸோ சிம்மத்துக்கு தசம கேந்திராதிபதினு சொல்லக்கூடிய சுக்கிரன் இந்த 10ஆம் இடத்துல சூரியனோட இணையும் பொழுது ஒரு வகையில் ராஜயோகம், ஒரு வகையில் மாலவிய யோகம், குரு சுக்கிரனுடைய பார்வை இன்னொரு வகையான ராஜயோகம், குரு மற்றும் சூரியனுடைய பார்வை இன்னொரு வகையான ராஜயோகம். கிட்டத்தட்ட நிறைய யோகங்கள் சிம்மத்துக்கு இந்த மாதம் செயல்படும். ஆனால் அதர் டேர்ம்ஸில் பார்க்கும்போது சனி மற்றும் கேது, செவ்வாய் மற்றும் ராகு, புதன் இணையம், 2ஆம் தேதி புதன் லாபஸ்தானமான 11ஆம் இடத்தை இணையும் பொழுது, அதனால தான் சொன்ன எதிர்பார்க்காத லாபங்கள் கிடைக்கும், கெயின் ஆஃப் மணி. ஏன்னா உங்களுக்கு தனாதிபதியே வந்து புதன் தான். ஸோ தனாதிபதியே புதனாக இருக்கிறதுனால இந்த மாதிரி அன்எக்ஸ்பெக்டட் ஏரியா வந்து சடன் லக் கொடுக்கும். ஸோ சிம்மம் ஆரோக்கியம் எப்படி இருக்கும், வயிறு சம்மந்தப்பட்ட சில உபாதைகளை கொடுக்கும். குரு வக்ரம், சூரியன் 10ஆம் இடம், சூரியன் 16ஆம் தேதிக்கு மேலே ராகு மற்றும் செவ்வாயுடைய இணைவு, உஷ்ண கட்டிகள் முகத்தில் வந்து சில பேருக்கு வந்து இந்த பிம்பிள்ஸ், இல்லை உஷ்ண கட்டிகள், சூடு கலந்த ஒரு வியாதிகள், கேஸ்ட்ரோஎன்ட்ரோலஜி ப்ராப்ளம், வயிறு சம்மந்தப்பட்ட இடத்துல சனி மற்றும் கேதுவோட இணைவு இருப்பதால் இதெல்லாம் கொஞ்சம் நீங்கள் கேர் எடுத்துக்கலாம். அவுட் சைட் ஃபுட் நீங்கள் அவாய்ட் பண்ணலாம், இல்லைனா ஒரு சேஃப்டி மெஷர்ஸை ஃபாலோ பண்ணுறது சேஃப். சிம்மத்தை பொறுத்த வரைக்கும் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு எந்த அளவுக்கு பலன்கள் ரொம்ப நல்லா இருக்குது, ஸ்டூடெண்ட்ஸ்க்கு எந்தளவுக்கு ஃபேவரபிள்ஸாக இருக்குது. மாணவர்களை பொறுத்த வரைக்கும் இந்த மாதம் தீர்க்கமான முடிவு எடுக்கக்கூடிய வாய்ப்புகள் அதிகம். குரு தனித்திருக்கார், குருவுடைய பார்வையில் சூரியன் இருப்பதால் நல்ல ஒரு கல்வி திட்டம், நல்ல ஒரு எதிர்கால திட்டம், இதெல்லாம் வந்து பிளான்ஸ் உங்களுக்கு வந்து ஃபஸ்ட் கிளாஸாக இருக்கும். ஃபாரின் ட்ராவல் பண்ணி படிக்கணும்னு நினைக்கிறவங்களுக்கு இந்த மாதம் சாதகமாக இருக்குது, அதுக்கு முயற்சி எடுக்கலாம்.
சந்திரனும் குருவும் வந்து ஒன்றா இணையக்கூடிய தேதிகள் பார்த்தீங்கன்னா 16ஆம் தேதி 17ஆம் தேதி. இந்த நாட்கள்களில் சுக்கிரன் மற்றும் குரு, சந்திரன் மற்றும் சுக்கிரனுடைய பார்வை பரிவர்த்தனைப்படும். இதெல்லாம் உங்களுக்கு வந்து டிராவல் பண்ணுறதுக்கு ஒரு பெஸ்ட்டு டேட் அண்ட் டைம். ஸோ ஜூன் மாதம் கல்விக்கான பயணங்கள் சிறப்பாக கொடுக்கும். ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டிக்காக ஒரு வேலை வேண்டும், அதுக்காக ஃபாரின் டிராவல் பண்ணுற நினைக்கிறவங்களுக்கு சிம்ம ராசியாக இருந்தாலும் சிம்ம லக்னமாக இருந்தாலும் பலன்கள் உண்டு. உங்களுடைய சுய ஜாதக தசா புத்திகள் யோகமாக இருந்தால் நிச்சயமாக இது சாதகமான பலன்களை நிச்சயம் நிறைவேற்றி கொடுக்கும். சிம்மம் வைராகியம் நிறைந்த ஒரு மாதம் இந்த மாதம் ஜூன் மாதம். நினைத்த திட்டங்களை எதிர்ப்புகளும் தடங்களையும் சந்தித்து அதற்கு பிறகு அதை அடையக்கூடிய பிராப்தம் உண்டு. ஒரு ஹோம் மேக்கர், வீட்டில் உள்ள பெண்களுக்கு சிம்மம் எப்படி இருக்கும்? குடும்பஸ்தானம் சொல்லக்கூடிய 2ஆம் இடம் சுத்தம், அந்த இடத்த சனியுடைய பார்வை மட்டும் இருக்குது. உங்களுடைய உழைப்பு, உங்களுடைய வளர்ச்சி, உங்களுடைய ஆதரவு அந்த குடும்பத்துக்கு போதுமான அளவு இருக்கக்கூடிய பலன்களை இந்த மாதம் ஏற்படுத்தும். சுபமான ஒரு பயணங்கள் இருக்கான்னு கேட்டால், 23rd of June பிறகு புதன் மற்றும் செவ்வாயுடைய பெயர்ச்சி உங்களுக்கு பயணங்கள், சுபமான பயணங்கள், பொழுதுபோக்கு பயணங்கள், இல்லைனா டூரிசம் ட்ராவல், இதெல்லாம் சான்சஸ் ஆர் வெரி ஹை 23rd of June பிறகு. 2 முக்கியமான கோள்களில் புதன் மற்றும் செவ்வாய் அடுத்தடுத்து பெயர்ச்சிகள், 22, 23. சிம்மம் இந்த மாதம் நம்ம ஆரோக்கியம், கரியர் எல்லாம் பார்த்தோம். ஃபேமிலி லைஃப் மற்றும் மேரேஜ் எப்படி இருக்குது? மேரேஜ்க்கு எந்த பிளான்ட் வந்து உங்களுக்கு சிம்மத்துக்கு ஃபஸ்ட் பிளான்னா சனி. இந்த சனி கேதுவோடு இருந்து குரு 4ஆம் இடத்தில் வக்கரமடைஞ்சு பின்னோக்கி வருவதால் திருமணத்துக்கு முயற்சிகள் நிறைய நடக்கக்கூடிய பலன்கள் உண்டு. அது நிறைவேறக்கூடிய பலன்களை இன்னும் கொஞ்சம் கால தாமதப்படுத்துறதுக்கு வாய்ப்புகள் அதிகம். ஏன்னா சிம்மத்துக்கு கலஸ்தர கிரகம் சொல்லக்கூடிய சனி வக்கரமடைஞ்சு கேதுவோடு இணைவதால் இழுபறிகள் இருக்கும். எஸ் ஆர் நோன் கூட சொல்ல மாட்டாங்க. எஸ்னும் இருக்காது, நோனும் இருக்காது, எல்லாமே டிலே, போஸ்ட்பான், சிம்பிளி தே போஸ்ட்பான். பட் இந்த மந்தோடைய எண்டில் ஒரு ரிசல்ட் வர்றதுக்கு சான்சஸ் ஆர் வெரி ஹை. இது சிம்மத்துக்கு. சைல்டு பர்த், குழந்தை பிறப்புக்கு ஏதாவது யோகம் இருக்கா? 5ஆம் இடம் சனி மற்றும் கேது இருப்பதால் மருத்துவருடைய ஆலோசனை பெறுவது அவசியம். தெய்வ பிரார்த்தனைகளுக்கு பிறகு உங்களுக்கு குழந்தை பிறக்கிறதுக்கு வாய்ப்புகள் உண்டு. உங்களுடைய சுய ஜாதகத்துடைய யோக அவயோகத்தை பொறுத்து வித்தியாசங்கள் உண்டு. ஆனால் கிரகங்களாக இந்த மாதம் பலன்களை தானாக கொடுக்குமான்னு கேட்டிங்கன்னா, தடை செய்யக்கூடிய முதல் கிரகம் சனி, ஒரு பலனை உண்டு செய்யாமல் நிறுத்தி வைக்கக்கூடிய இன்னொரு கிரகம் கேது. 2 கோள்களும் உங்களுடைய சைல்டு பர்த் ஹவுஸான 5th house இருக்கிறது. ஸோ இது இந்த விஷயத்தில் கொஞ்சம் நிதானம் அவசியம். சிம்மத்தை பொறுத்த வரைக்கும் ஒரு வயதில் மூத்தவர்களுக்கு இந்த மாதங்களில் வேறு ஏதேனும் பலன்கள் உண்டா அப்படின்னு கேட்டிங்கன்னா, சீனியாரிட்டி, ஒரு சீனியர் சிட்டிசன்ஸ், அவர்கள் அவசியம் கவனம் எடுக்க வேண்டிய விஷயம் ஆரோக்கியம் மட்டும்தான். ஸோ ஓவராலாக சிம்மம் எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, மற்ற ராசிகளை கம்பேர் பண்ணும்பொழுது ஜாப் அண்ட் கரியர் க்ரோத், அன்எக்ஸ்பெக்டட் ப்ரொமோஷன்ஸ், அன்எக்ஸ்பெக்டட் ஏர்னிங் மணி, பிஸ்னஸ் த்ரூ பிஸ்னஸ் ஆர் த்ரூ கன்சல்டன்சி, உங்களுக்கு வந்து அன்எக்ஸ்பெக்டட் மணி இன்கம், பவர் அண்ட் பொசிஷன், பதவிகள் வரக்கூடிய ஒரு காலம், சுபமான முயற்சிகளில் வெற்றி, பயணங்கள், வீடு வாகன வசதி, இதெல்லாம் சுபமாக நடக்கக்கூடிய பலன்கள் உண்டு. சிம்மம் சேஃப். இப்போ நீங்கள் பார்த்தது ஒரு பொது பலன். ஒவ்வொரு ராசிக்கும் உண்டான மாதந்தோறும் நடக்கக்கூடிய கிரகத்துடைய நகர்வுகளை பேஸ் பண்ணி நம்ம கணிக்கப்பட்ட பலன். இதை தாண்டி உங்களுடைய சுய ஜாதகத்துடைய ஸ்ட்ரென்த், உங்கள் சுய ஜாதகத்துடைய தசா புத்தி என்ன பலம், எவ்வளோ யோகம், எவ்வளோ நல்ல காலம்ல நீங்கள் இருக்கிறீங்க, ராசியுடைய இன்ஃப்ளூயன்ஸ் கண்டிப்பாக வேலை செய்யும். ஆனால் உங்கள் சுய ஜாதகத்துடைய பேர்த் சார்ட்டில் உள்ள ப்ளஸ் மைனஸ் என்ன? ஏன்னா நல்ல பலன் சொல்லும் போது ஒரு சிலருக்கு பொருந்ததில் தீய பலனும் அதே மாதிரி பொருந்தாது, 100% பொருந்தக்கூடியது அல்ல. அதுக்கு என்ன சூட்சமான காரணம்னா, உங்களுடைய பேர்த் சார்ட்டுடைய யோகம் அவயோகம், அதில் உள்ள தசா புத்திகளுடைய கால அமைப்பு, இதை பொறுத்து டிஃபர் ஆகும். ஒருவேளை உங்களுக்கு உங்கள் பர்சனல் சார்ட்டுடைய ஒரு கன்சல்டேஷன் வேணும்னு நினச்சிங்கன்னா, டிஸ்பிளேல தெரிகிற என்னுடைய நம்பருக்கு வாட்ஸ்அப்பில் மெசேஜாக நீங்கள் ஷேர் பண்ணலாம். இதை தவிர நிறைய பேர் வந்து நிறைய ப்ரோக்ராம்ஸ் பார்த்துட்டு, உதாரணத்துக்கு ருத்ராட்சா பற்றி, நேம் ஸ்டார்ட்ஸ் வித் ஒரு ஆல்ஃபபெட்டை பற்றி, ப்ளஸ் ஜெம் ஸ்டோன்ஸை பற்றி நிறைய அவங்களுடைய சஜஷன், லக்கி ஜெம் என்ன, எனக்கு வந்து எது வேர் பண்ணால் கல்யாணம் நடக்கும், எந்த ஜெம் யூஸ் பண்ணால் எனக்கு வந்து வேலை கிடைக்கும், இல்லைனா லக் எப்படி என்ஹான்ஸ் பண்ணும், பாசிட்டிவ் லைன்ஸ் என்னுடைய பாம்பில் எப்படி டெவலப் ஆகும், எது என்னை ப்ரொடெக்ட் பண்ணும், வாஸ்துக்கு நான் என்ன ரெமெடி பண்ணுறது, ரெக்டிஃபிகேஷன் என்ன, பிரமிட்ஸ் எப்படி கிடைக்கும், இதெல்லாம் கேட்டதுனால இதுக்கு ஒரு ஆர்கனைசர் நம்ம வந்து பண்ணி வச்சுருக்கோம். டிஸ்பிளே எடுத்துகிற இன்னொரு நம்பர் நீங்கள் நோட் பண்ணிங்க, இது வந்து ஃபார் ரெமெடிஸ் அண்ட் ப்ராடக்ட்ஸ், 9790756565.
இந்த நம்பரை நீங்கள் சூஸ் பண்ணி வாட்ஸ்அப்பில் மெசேஜாக உங்கள் பர்த் சார்ட் டீட்டெயில்ஸை ஷேர் பண்ணிங்கன்னா உங்களுக்கு என்ன பயன்படுத்துகிறோம் அது எந்த அளவில் பயன்படுத்தணுன்ற டீட்டெயில்ஸ் உங்களுக்கு கிடைக்கும். அதை வேஸ்ட் பண்ணி அந்த நம்பரே நீங்கள் காண்டாக்ட் பண்ணி உங்களுக்கு தேவையானதை நீங்கள் வாங்கிக் கொள்ளலாம். ஹெட்லைன் சிவி பார்ப்பதற்கு மிகவும் நன்றி. உங்கள் ஃப்ரெண்ட்ஸோட ரிலேட்டிவ்ஸோட ஷேர் பண்ணுங்கள். பை ஃப்ரம் சங்கர் நாராயண்.